வணக்கம். ஜேஜே கிச்சனில் சுவையான தக்காளிக்காய் பருப்பு கூட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். சுவையான இந்த தக்காளி காய்களை வைத்தும் தக்காளிக்காய் அவியல் செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், லிங்க் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளிக்காய் பருப்பு கூட்டு செய்வதற்கும் தக்காளி காய்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுக்காதீங்க, தக்காளிக்காயில் லேசாக பழுத்திருந்தால் எடுத்துக்கோங்க. ஈஸியான ஒன் பாட் ரெசிபி இதுவும். நமக்கு 10 நிமிடத்தில் இந்த குழம்பை ரெடி பண்ணி விடலாம். ஒரு கால் கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்ல கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கு கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தக்காளி காய்களை கொஞ்சம் பெரிதாகவே நறுக்கிக்கோங்க. இதை இதற்கு கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் லிங்கில் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிறிதளவு காயக்கட்டி சேர்த்துருக்குறேன், காயத்தூளும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வேக வச்சு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு பூடு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்தும் நல்ல நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 1-2 விசில் வேக வச்சு வச்சுருக்குறோம். இதற்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்தும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது 1-2-3 நிமிடத்தில் ரெடியாகிவிடும். குறைந்த தீயில் சிறிது நேரம் வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலாவின் பச்சை வாசனை போகும் வரை கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சுவையான தக்காளிக்காய் பருப்பு கூட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி விடலாம். இதற்கு கூட நாம் கடுகு, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து சேர்த்துருக்குறோம். இதில் சிறிதளவும் நெய் சேர்த்துக்கோங்க. சாதத்தில் சாப்பிடும்போது சிறிது நெய் சேர்த்தும் இந்த குழம்பை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளிக்காயின் புளிப்புடன் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். சுவையான இந்த ஒன் பாட் ரெசிப்பியான இந்த தக்காளிக்காய் பருப்பு கூட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க. புதிதாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பெல் ஆனும் காசு இப்போ வைக்கோங்க. அப்போ நான் உங்கள் வீடு உள்ளே பார்க்கலாம்.